ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பனூர் கிராமத்தில் தெருக்களில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலாடி அருகே உள்ள ஆப்பனூர் கிராமத்தில் 1000 மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் வீடுகளில் இருந்து வெளிவரும் கழிவு நீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி குழந்தைகளுக்கு பல்வேறு தொற்றுநோய்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஊராட்சி நிர்வாகம் தங்கள் பகுதிக்கு கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அருகே சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்த 2 கல்வெட்டுகளில் நிதி ஒதுக்கீட்டில் குளறுபடி இருப்பதாக பொதுமக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னிமார்பட்டி கிராமத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை திமுக எம்எல்ஏ சிவகாம சுந்தரி திறந்து வைத்தார். இந்த நிலையில் கல்வெட்டில் கட்டிடத்திற்கான மதிப்பீடு 20 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக பொறிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் அருகிலேயே 12 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்று குறிப்பிட்டிருந்தது பொதுமக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் அடரி பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் நிலர்குடை இல்லாததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். வேப்பூரிலிருந்து சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள அடரி பேருந்து நிறுத்தத்தின் வழியாக 10 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக அருகில் உள்ள நகரங்களுக்கு செல்கின்றனர். இந்த நிலையில் அடரி பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் நிலர்குடை இல்லாததால் சாலையில் கடும் வெயிலில் பேருந்துக்காக மக்கள் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விடியா அரசின் அதிகாரிகள் உடனடியாக நிலர்குடை அமைத்து தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் கல்லூரி முதல்வரை சிறைபிடித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடுமலை அருகே இளையமுத்தூர் சாலையில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரியில் பிரிவு உபச்சார விழாவிற்கு வேறு துறையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அதிக நேரம் ஒதுக்கப்பட்டதை கண்டித்து இளங்கலை வணிகவியல் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த போராட்டத்தை வீடியோ எடுத்த மாணவியை அக்கல்லூரி முதல்வர் முடியை இழுத்து தாக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் கல்லூரி முதல்வரை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் ஃபேர்வெல்ஸ்க்காக பர்மிஷன் கேட்டிருந்தோம் சார். ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்ட் டைமிங், அதாவது 5 விட்டாங்க சார். விட்டதும் கரண்ட் ஆஃப் பண்ணி புடுங்கிட்டாங்க சார். ஆனால் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நேரம் டைம் கொடுத்ததுக்காக தாங்க சார் நாங்கள் போராட்டம் ஆரம்பித்தோம். போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால அந்த பொண்ணை வந்து முடியை பிடிச்சி ஹார்ஸாக எங்கள் பிரின்ஸிபல் மேம் இழுத்துட்டாங்க சார். ஸோ வந்து அவங்க வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா நாங்கள் இந்த போராட்டம், அதே மாதிரி இன்னொரு சார் வந்து எங்களை பேட் வேர்ட்ஸ்லேயும் பேசிட்டாருங்க சார். ஸோ அதுக்கான போராட்டம் தாங்க சார் இது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடிப்படை வசதியின்றி 1000 பக்தர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மாசி சிவராத்திரியையொட்டி ராமேஸ்வரத்தில் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி ஊர்களில் இருந்தும் 1000 பக்தர்கள் குவிந்தனர். இதையடுத்து கடற்கரையில் புனித நீராடிவிட்டு உடை மாற்ற வரும் பெண்களுக்கு அடிப்படை வசதியான கழிப்பறை வசதி இல்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கோவில் நிர்வாகமும் விடியா அரசும் அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாநகரத்தில் போலி காவல் நிலையம் அதிகரித்து கொண்டிருப்பதாகவும் இதுதான் திராவிட மாடலா எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஃபெடெக்ஸ்கன் என்ற பெயரில் போலீஸ் போலவே செயல்படும் சைபர் குற்றம் அதிகரித்துள்ளது. வீடியோ காலில் மக்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபடுவதாக தெரிகிறது. இந்த நிலையில் பல கோடி ரூபாயை பறிக்கொடுத்த மக்கள் இது திராவிட மாடலின் சாதனையா என ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் விடியா அரசை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அரூர் அடுத்த கே ஈச்சம்பாடியில் விவசாயிகள் நலனுக்காக நீரேற்று திட்டத்தை செயல்படுத்த கடந்த அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதையடுத்து ஆட்சி அமைத்த விடியா திமுக அரசு இத்திட்டத்தை கிடப்பில் போட்டது. தொடர்ந்து இத்திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது.